ஹாய் கைஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் ஐ நம்ம எம்ஜி இப்போ நம்ம பார்க்க போற படத்துக்கு மொத்தம் மூணு எண்டிங் இருக்கும் இந்த மூணு எண்டிங் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேற லெவலில் இருக்கும் இது வந்து பண்ணுற மூவி இப்படிப்பட்ட வித்தியாசமான படத்தோட பத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒருவேளை சாப்பாட்டு கூட வடி இல்லாத ஹீரோ எப்பெல்லாம் கனவு காண்றானோ அப்பலாம் ஒரு டீமன் வந்து அவனை சாவடிக்கும் இப்படி சாவடிச்சுட்டே இருக்கிறதுனால அவனால சரியா தூங்க கூட முடியல இப்படி லைஃப்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இதுக்கு உயிர் வர முடியாத நம்ம போய் செத்துடலாம் சொல்லிட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த டைம் பார்த்து ஒருத்தவன் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறான் அந்த ஐடியா மூலயமா அந்த கனவுல வந்து அவனை இவன் சாவடிக்கிற டீமனை வச்சு இவன் பெரிய கோடீஸ்வரனா மாறுறான் அது எப்படி கனவுல வர டீமனை வச்சு இவன் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆவரான்ற கதையையும் அவன் கோடீஸ்வரன் ஆனதுக்கு அப்புறம் அந்த டீமனால வர ப்ராப்ளத்தையும் பைனலா அவனுக்கு என்ன சொல்லிட்டு மூணு எண்டிங் எக்ஸ்பிளேஷன் மூலியமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இந்த படத்தை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த எண்டிங் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு புரியும் இன் கேஸ் அந்த படத்தை பாக்கணும்னா கூட நெட்ஃபிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு போய் பாருங்க ஆனா என்னதான் பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த எண்டிங் சுத்தமா புரியாது அப்படி யாருக்காவது புரியலனா நான் எண்டிங்ல வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் நீங்க அதை வந்து பாருங்க சோ அது மூலமா நீங்க வந்து இந்த கதையை புரிஞ்சிக்கலாம் இது வந்து இன்ட்ரஸ்ட் எல்லாரும் இன்செப்ஷன் மாதிரி இல்லாம கூட இருக்கலாம் ஆனா இந்த ஒரு ஸ்டோரி எண்டிங் வந்து வந்து யாருமே கெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் என்ன இவன் ரொம்ப ஓவர் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படிப்பட்ட ஒர்த்தான மூவி தான் இது சோ அப்படிப்பட்ட மூவி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிலீஸ் ஆன சூப்பர் மீ இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க வாங்க மூவிக்குள்ள போகலாம் படத்தை ஓப்பன் பண்ண உடனே ஒரு ட்ரெயினை காமிக்கிறாங்க அந்த ட்ரெயின்ல ஒருத்தவன் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கான் இவன் வந்து நம்ம படத்தோட ஹீரோ இப்படி இவனை காமிச்ச உடனே இவனுக்கு பின்னாடி இவனோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓடுது அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல எனக்கு யாருமே கிடையாது எனக்கு இங்க இருக்க நார்மல் மனுஷங்களை விட அதிகமான டேலண்ட் எனக்குள்ள இருக்கு ஆனா என்னால எதுவுமே கொண்டு வர முடியல ஏன்னா நான் தூங்கியே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஆகுது இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடம் கொஞ்சம் டார்க்கா மாறுது லைட் எல்லாம் விட்டு விட்டு இவன் என்னடான்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அந்த ட்ரெயின்ல வந்துட்டு இருக்க எல்லாருமே அவன் வந்துட்டான் அவன் வந்துட்டான் சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க அப்ப யாரோ ஒருத்தனை எல்லாரும் பார்த்ததுனால அவங்ககிட்ட இருந்து ஓடி வர ட்ரை பண்ணுறாங்க எல்லாருமே ஓடி தப்பிக்கிறாங்க பட் நம்ம ஹீரோவால் அங்கே வந்து தப்பிச்சு போக முடியல அவன் கை வந்து ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கு அவனால் அந்த கையை எடுக்கவே முடியல அப்போ ஒரு பிளாக் கலரில் ஒரு டிமன் வந்து நம்ம ஹீரோவை செம்ம அடிக்குது அடிச்சுட்டு அவன் போயிட்டு இருக்க அந்த ட்ரெயினை ஓட்ட போடுது ஓட்ட போட்டுட்டு ஹீரோ ஓடத்தாலே அந்த ஓட்டக்குள்ள விடுது அந்த ஓட்டக்குள்ள விட்டு ஓடனா ஹீரோ கத்துறான் அப்படியே அங்கே கட் பண்ணி அவன் தூக்கத்துலேருந்து மூச்சு பார்க்கறான் என்னடான்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கனவு காண்டிருக்கான் அந்த கனவுல தான் பார்த்தீங்கன்னா அந்த டீமன் வந்து இவனை சாவடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கான் ஆனால் அவனுக்கு அது நிஜமாக நடந்த மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் ஆயிருக்கு ஹீரோக்கு இந்த மாதிரி கனவு வருதுனால தான் இவனால் ஆறு மாசமாக சரியாக தூங்கவே முடியலை இவன் எப்பெல்லாம் தூங்கலாம்னு ட்ரை பண்றானோ அப்பெல்லாம் இந்த டீமன் வந்து அவனை சாவடிச்சுட்டே இருக்கு இது வந்து அவனுக்கு ரியலா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறதுனால அவனால தூங்க கூட முடியல ரொம்ப கஷ்டப்படுறான் இதனால இவனுக்கு ஐசோனோமியா ப்ராப்ளம் வந்திருக்கு இந்த ஐசோனோமியா மோஸ்ட்லி யாரெல்லாம் தூங்காம இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஐசோனோமியா வந்து எல்லாருமே ஒன் பர்டிகுலர் டைம்ல செத்துருவாங்க இல்லைனா வந்து கோமா செஞ்சு போயிடுவாங்க இப்படியே ஹீரோ வந்து ஒரு ஆறு மாசம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான் தூங்க முடியாம ஆக்சுவலா ஹீரோ வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் மூவிக்கான நிறைய கதைகளை எழுதுறது இல்லைன்னா ஏதாவது ஒரு புக்கை பப்ளிஷ் பண்றது இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கான் உங்க எல்லாருக்குமே தெரியும் யாரெல்லாம் ரைட்டரா இருக்காங்களோ அவங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கன உலகத்துல தான் வாழ்வாங்க அவங்களோட கனவை தான் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கதையை எழுதுவாங்க இவங்க எல்லாம் இருக்கும் நார்மலா இருக்கிற ஹியூமன்ஸை விட அதிகமான கற்பனை திறன் இருக்கும் அப்படிதான் ஹீரோக்கும் நிறைய கற்பனை திறமை இருக்கு ஹீரோ வந்து நார்மலா ஆளே கிடையாது வேற லெவல ஸ்கிரிப்ட் எழுதுவான் ஆனா இந்த ஒரு ஆறு மாசமா இவனுக்கு தூக்கமே இல்லாதனால இவனால ஸ்கிரிப்ட் எழுதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல இப்போ நான் ஹீரோக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்போ நம்ம அகைன் கதைக்குள்ள போகலாம் இவன் கணன் வந்து தூங்கி எழுந்து ஸ்கிரிப்ட் எதுலாம் ட்ரை பண்றான் பட் அவனால எழுத முடியல அந்த டைம் பார்த்து அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து நீ எவ்வளவு நாள வாடகை கொடுக்க முடியே இருப்ப நீ உள்ள தான் இருப்பேன் தெரியும் அந்த விஷயத்து ஓப்பன் பண்றான்னு சொல்லிட்டு அந்த டோரை தட்டிகிட்டே இருக்கான் இவன் உள்ள இருக்கு தெரிஞ்சிச்சுன்னா இல்ல டோரை திறந்தாலோ இவனோட திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவாங்க அதனாலே ஹீரோ ஜெனல் ஓப்பன் பண்ண உடனே அதுக்கு பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு வேற ஒரு பில்டிங்ல அந்த பில்டிங் வழியா கீழே இறங்குறான் இப்படி கீழே இறங்கின உடனே அடுத்த சீன்ல இந்த ஐசோனோமியா ப்ராப்ளம்னால இவன் நிறைய டாக்டரை பாக்குறான் அதே மாதிரி சயின்டிஸ்ட் நிறைய பேர் மீட் பண்றான் யாருக்கிட்ட இதுக்கான சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டயுமே கேட்டு பார்க்குறான் நிறைய மீட்டிங் ஆனா யாராலுமே என்னோட பிராப்ளத்தை கிளியரா புரிஞ்சுக்க முடியல அதுக்கான சொல்யூஷன் ஒழுங்கா கொடுக்க முடியல அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோ நடந்து வந்து ஒரு தள்ளுவண்டி தாத்தா கடை இருக்கு அந்த கடைக்கு போயிட்டு கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசை வச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளைன் தோசை போட்டு கொடுங்க எனக்கு பசிக்குதுன்னு சொல்றதுனால அந்த தாத்தாவும் அவனுக்கு தேவையான தோசை ரெடி பண்ணிட்டு இருக்காரு அதே டைம் ஹீரோ என்ன பண்றான் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு காஃபி ஷாப் பாக்குறான் அந்த காஃபி ஷாப்ல இருக்கிற நம்ம ஹீரோயினை சைட் அடிச்சுட்டு இருக்கான் ஆக்சுவலா ஹீரோ சின்ன வயசுல இருந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்கான் ஆனா இது வரைக்கும் ஹீரோயின் கிட்ட அவன் லவ் பண்றான்னு சொல்லிட்டு சொன்னதே கிடையாது இப்படி ரசிச்சு பாத்துக்கிட்டே இருக்கான் அப்போ அந்த தாத்தா என்ன பண்றாரு அவனுக்காக ரெடி பண்ண தோசை மேல முட்டை உடச்சு ஊத்துறாரு அப்போ ஹீரோ வந்து இந்த மாதிரி முட்டெல்லாம் உடச்சு குத்தாதீங்க எனக்கு அந்த அளவுல காசு இல்ல சொன்னனே அப்படின்னு சொல்லும்போது போது அந்த தாத்தா இந்த முட்டை உனக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முட்டை தோசை ரெடி பண்ணி கொடுக்கறாரு அப்படியே அந்த முட்டை தோசையை கையில வாங்கிட்டு ஹீரோயின் இருக்கிற அந்த காஃபி ஷாப் பாத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான் இப்படி சாப்பிட்டே இருக்கும்போது ஒருத்தன் ஹீரோ பின்னாடி வந்து கை வச்சு நான் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறேன் என்ன ரொம்ப பிஸியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேக்குறான் இவன பார்த்த உடனே ஹீரோ தலைதறிக்கி ஓட ஆரம்பிக்கிறான் இவனை அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறான் இவங்க ரெண்டு பேரும் ஓரத்து பாத்தீங்கன்னா சம்ம காமெடியா இருக்கு எனக்கு பார்க்கும் போது எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் இப்படியே ஓடி போனவங்களுக்கு மூச்சு வாங்குது அப்படியே அங்க கட் பண்ணி ரெண்டு பேரும் இப்போ ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோ தொத்திட்டு போனவன் சொல்றான் நீ நம்ம போட்டு கொடுத்த கான்ட்ராக்ட மீறிட்ட சோ நான் உன் மேல கேஸ் போட போறேன் நீ எதுக்கு எனக்கு ஸ்கிரிப்ட் ஏ தர மாட்டற கேட்கும்போது கேக்கும்போது அப்ப ஹீரோ சொல்றான் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது எனக்கு தூக்கம் வந்தா அப்ப ஒரு கனவு வருது அந்த கனவுல ஒருத்தன் வந்து என்ன கொலை பண்றான் சோ என்னால சரியா தூங்கவே முடியல இப்படி தூங்காதனால என்னால வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஏதி முடிக்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால வந்து ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியலன்னு சொல்றான் அப்ப ஆப்போசிட் இருக்கவன் நான் கொடுத்த காசை திருப்பி குடுறா அப்படிங்க கேக்கும்போது அப்ப ஹீரோ சொல்றான் நான் அந்த டாக்டர் கே செலவு பண்ணிட்டேன் என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்ல அப்படினு சொல்றான் இது கேட்ட உடனே ஆப்போசிட்ல இருக்கறவன் நீ வேஸ்ட் நீ தத்திடா ஒண்ணுதுக்கு யூஸ் இல்லன்னு சொல்லிட்டு அவன திட்டிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற அந்த சைட்டு வழியா அப்படியே மேலே ஏறி போய் பார்க்கும்போது இவன் தப்பிச்சு வெளியே வர ஜனல அந்த ஹவுஸ் வரும் மூடிட்டான் அப்படியே ஹீரோ கரெக்டான வழியில் வந்து பார்க்கும்போது அவனோட திங்ஸ் எல்லாம் வெளியே தூக்கி போட்டு இவன் தங்கிட்டு இருந்த அந்த வீட ஹவுஸ் லாக் பண்ணிட்டு போயிட்டான் அதனால ஹீரோவுக்கு வேற வழியே இல்லாதனால ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அவனோட உடஞ்ச லேப்டாப் ஓபன் பண்ணி அதுல வந்து அவனோட ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கான் இப்படி எழுதிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலில் இருந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டு கிளம்புறாங்க அப்படி சாப்பிட்டு போறவங்க பாதி மிச்சம் வச்சுட்டு போறாங்க இப்ப ஹீரோக்கு வந்து சமையா பசிக்க ஆரம்பிக்குது என கால இருந்தா ஒழுங்கா சாப்பிடவே இல்ல அதனால என்ன பண்றான் அதை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போது டக்குன்னு இன்னொரு பிச்சைக்காரர் வந்து அதை சாப்பிட்டு இருக்கான் அப்போ ஹீரோ சரி வேற வழியே இல்லை நம்ம பட்னியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட லேப்டாப்ல ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டே இருக்கிறான் அந்த டைம் பிச்சைக்காரனா சாப்பிட்டுட்டு இருந்தவன் அப்படியே டீமனா மாறி அப்படியே பொறுமையா ஹீரோ பின்னாடி வந்து நின்று அவனோட கழுத்துல சங்கிலி போட்டு நெரிச்சு அவன் அப்படியே சாவடிக்கிறான் அதுக்கப்புறம் டக்குனு எழுந்து மூச்சு பாக்குறான் ஹீரோ இப்போவும் பாத்தீங்கன்னா அந்த கனவுல தான் அந்த டீமன் வந்து இவனை சாவடிச்சிருக்கு இவன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அப்படியே தூங்கிட்டு நம்மளுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த ட்ரீம் வந்திருக்கு தூக்கத்துல இருந்து முடிச்ச உடனே ஹீரோ டிசைட் பண்ணிட்டான் இதுக்கு மேல நம்மளால இந்த உலகத்துல வாழ முடியாதுன்னு அதனால அவன் சாவதுக்காக ஒரு பில்டிங் மேல ஏறி குதிக்கத்துக்கு முன்னாடி இவனுக்கு கடன் கொடுத்த அந்த மெசேஜ் பண்றான் இந்த மாதிரி கடனை திருப்பி தர முடியல இன்கேஸ் அடுத்த ஜென்மத்துல எனக்கு நிறைய பணம் இருந்துச்சுன்னா அப்ப நான் உனக்கு திருப்பி தரேன் என்னால ஒழுங்கா தூங்க முடியல நான் எப்பலாம் தூங்கறோம் அப்பெல்லாம் டீமன் வந்து சாவடிக்கிறான் என்னால அவன் கூட சண்டை போட முடியல நான் ரொம்ப வீக்கா மாறிட்டேன் இதுக்கு மேல என்னால வாழ முடியாது எனக்கு இருக்கிற சின்ன சின்ன ஆசைய கூட என்னால ஃபுல்பில் பண்ண முடியல நான் வந்து சாவ போறேன் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு அந்த பில்டிங்ல இருந்து குதிக்கலான்னு போறான் தாத்தா

ட்ரை பண்ணி பாத்துறே என்னால வந்து தூக்கத்துல இருந்து முடியல அப்படினு சொல்றான் அப்ப அந்த தாத்தா சொல்றாரு நீ வேணா நான் சொல்றத உன் ட்ரை பண்ணு உனக்கு தெரியுது எப்பலாம் நீ தூங்குறே அப்பதான் வந்து டீமன் வரான்னு சொல்லிட்டு சோ அப்போ அந்த டீமன் உன கொலை பண்ற டைம்ல நான் வந்து கனவு காண்றேன் அப்படினு சொல்லி பாரு நீ அப்படி சொன்ன உடனே ஒருவேளை உனக்கு எதுமே ஆகாம இருக்கலால சோ மாதிரி ட்ரை பண்ணி பாரு அப்படினு சொல்றாரு அதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் ஹீரோ அவங்க கிட்ட இருந்த சின்ன போனை கூட பாத்தீங்கன்னா ரோட்ல இருக்கிற கடையில வித்திட்டு அது மூலமா கடைக்கிற காசு எடுத்துட்டு சூப்பர் மார்க்கெட் உள்ள போய் நிறைய பொருளை எடுத்துட்டு அவனோட ஜாக்கெட் குள்ள எல்லாத்தையும் ஒளிய வைக்கிறான் இப்படி ஒளிய வச்சிட்டு இருக்கும்போது மேல வந்து ரவுண்ட் கிளாஸ் இருக்கு அதுல அவன் மூஞ்ச பாக்குறான் இவன் பண்றதுனால ஏத்துக்க முடியல போல இருக்கு உடனே அவன் திருண போற

ஹீரோ வேற ஏதாவது டிசைட் பண்ணிட்டு இந்த மாதிரி பழங்கால பொருட்கள் வாங்குற ஒரு பெரிய ஷாப்புக்கு போயிட்டு அந்த இடத்த இந்த கத்தியை வைக்கிறான் கத்தியை வச்ச உடனே அந்த கடைக்காரன் சொல்றான் இந்த கத்தி நான் இருபதாயிரம் தான் தரும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருபதாயிரத்தை தூக்கி கொடுக்குறான் இப்படி இந்த காசு வாங்கின உடனே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல அப்ப அந்த கடையில அவன ஒருத்தன் பாத்துக்கிட்டே இருக்கிறான் அப்ப ஹீரோ அந்த காசு வாங்கிட்டு வெளியே போலாம் ட்ரை பண்ணும்போது ஹீரோ பாத்துட்டு இருந்தவன அவன் கூட ஒரு ட்ரை பண்றான் உடனே ஹீரோ திரும்பி நீ வந்தோன்னு உன்ன அவ்வளவுதான்டா சொல்லிட்டு மாட்டிட்டு அப்படியே அங்க வந்து ஓடி போறான் காசு வாங்கிட்டு வெளியே போன ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா திருப்தியா சாப்பிடுறான் அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான புது லேப்டாப் வாங்கிட்டு அப்படியே ஒரு ஹோட்டல ரூம் எடுத்து தங்குறான் அவளதான் ஹீரோக்கு எப்படி பணம் சம்பாதிக்க தெரிஞ்சு போச்சு அதனால திரும்பியும் தூங்குறதுக்காக அப்படியே நல்லா டிப் டாப்பா ரெடி ஆகி தூங்கலாம் ட்ரை பண்ணும்போது அவன் கது யாரை தட்டுறாங்க யார அந்த நேரத்தை கது தட்டுறான்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்கும்போது வெளியே யாருமே இல்ல ஃபுல்ல சைலண்டா இருக்கு அந்த இடமே சரி திருப்பி ரூமுக்குள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு ரூம் தரக்கத்துக்காக கைப்பிடி திருப்புறான் கைப்பிடி கையோட வந்துச்சு இதை பார்த்து இன்னும் கொஞ்சம் ஷாக்ல இருக்கேன் இவனுக்கு புரிய மாட்டேது சரி லிஃப்ட்ல போலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது லிஃப்ட் வந்து அவுட் ஆஃப் ஆர்டர் இருக்கு போன பார்த்து கரெக்டா ஒரு இடத்துல சவுண்ட் வந்துகிட்டு இருக்கு அந்த சவுண்ட் எங்க வருதுன்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் எங்க கேக்குதோ அந்த பக்கம் போயிட்டே இருக்கிறான் அப்ப ஒரு ஜாடி வந்து ரொம்ப அழகா இருக்கு அந்த ஜாடி கையில ஏத்து வச்சுட்டு நான் இப்ப கனவு காண்றேன்னு சொல்றான் ஆனா அப்போ எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்போ அந்த ஜாடி அங்கேயே வச்சு

அதுக்கப்புறம் அந்த கோடரை எடுத்துட்டு போயிட்டு அவன் ஃபர்ஸ்ட் கத்தி வித்து அதே பான் ஷாப்புக்கு போயிட்டு இந்த கோடரை விற்கிறான் இந்த கோடரை விற்கும் போது அதே மாதிரி இன்னொருத்தவன் அவனை பாக்குறான் அந்த டைம் ஹீரோ நிறைய காசு வாங்குறான் அந்த கடை கிட்ட இருந்து அந்த காசெல்லாம் வாங்கிட்டு அவனோட பேக்ல போட்டுக்கிட்டு வெளியே வரலாம் ட்ரை பண்ணும்போது இவனை பார்த்துட்டு இருந்தவன அவனை ஃபாலோ பண்ணுறதுக்காக வரான் அப்போ ஹீரோ அவங்ககிட்ட என்கிட்ட வந்தானா உன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்க மாட்டுற பேக் முன்னாடி பார்க்க மாட்டிக்கிட்டு அப்படியே ஸ்டைல நடந்து வரா நடந்து வந்துட்டு அவனுக்கு தேவையான டிரெஸ் அவன் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணிக்கணுமோ எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு செம்ம ஸ்டைலா மாறான் அதுக்கப்புறம் பப்புக்கு போயிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணி சரக அடிச்சுட்டு இருக்கான் அந்த டைம் ரெண்டு பொண்ணுங்க வந்து இவங்ககிட்ட இவன் பெரிய பணக்காரன் நினைச்சுக்கிட்டு இவன் கூட சேர்ந்து குடிக்க ஆரம்பிக்குதுங்க இப்படி குடிச்சிட்டு அவன் ரூமுக்கு வருதுங்க இப்படி ரூமுக்கு வந்தவங்கள இவன் என்ன பண்றான் கையில காசு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு அதனால இந்த ரெண்டு பொண்ணுங்களும் சம்ம கோவத்துல கதுக்கு பின்னாடி நின்றுட்டு அசி சிமா இருக்குதுங்க ஆனா ஹீரோ அப்படியே பதில வந்து தூங்க ஆரம்பிக்கிறான் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு புக் இருக்கும் அந்த புக் ஓபன் பண்ணி பாக்குறான் அந்த புக்ல ஒரு படம் இருக்கு ஆக்சுவலா ஒரு பிளேஸ் மாதிரி காமிக்கிறாங்க இப்ப கரெக்டா அவனோட கனவுல அந்த பிளேஸ்க்கு போயிட்டான் அந்த பிளேஸ்க்கு போயிட்டு அங்க இருக்க திங்ஸ்லாம் எல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான பொருட்கள் இப்படி அந்த பழமையான திங்ஸ்லாம் பார்த்து வேற லெவல் ஹாப்பியா இருக்கிறான் அப்போ ஒரு சின்ன கடிகார மாதிரி ஒன்னு அழகா இருக்கு அது பக்கத்துல போய் உட்காந்துட்டு இந்த டீமன் வரும் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கான் ஏன்னா ஹீரோ ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு நான் கனவு காணறோம் அப்படின்னு சொன்னா அவனால அந்த பொருளை எடுத்துக்கிட்டு ரியல் வேர்ல்டுக்கு போக முடியாது அந்த டீமன் எப்போ வந்து அவன் அடிக்குதோ அதுக்கப்புறம் தான் இவனால வந்து ரியல் வேர்ல்டுக்கு அந்த திங்ஸ் எடுத்துட்டு போக முடியும் இதனால என்ன பண்றான் அந்த டீமனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கான் கொஞ்ச நேரத்தில் அந்த டீமன் வருது மார டீமன் கையில துப்பாக்கி எடுத்து தாறு மாற அவனை சுட ஆரம்பிக்குது இப்படி சொல்றதுனால அவன் கையில ஒரு பொருள் கூட மாட்ட மாட்டேங்குது அவன் பிளான் பண்ணி வச்சிருக்க எந்த பொருளுமே எடுக்க முடியல அதனால என்ன பண்றான் எப்படியாவது ஒரு பொருள் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஜம்ப் பண்ணி போறான் ஜம்ப் பண்ணி போகும்போது அந்த டீமன் அவன் சுட்டுறான் சுட்ட உடனே ஹீரோ டக்குன்னு மூச்சு பாக்குறான் கனவுல இருந்து முடிச்ச உடனே ஹீரோ கையில் ஒரு டேப்லெட் எடுத்து திருப்பி வாயில போட்டுக்கிறான் இந்த டேப்லெட் எடுத்து நல்லா தூக்கம் வரும் அதுக்காக தக்குனு அந்த டேப்லெட் எடுத்து போட்டுக்கிட்டு திரும்ப தூங்க ஆரம்பிக்கிறான் இப்படி கனவுக்கு போகும்போது எங்க அவன் செத்து போனா திருப்பி அந்த பிளேஸ்க்கு வரான் வந்த உடனே அங்க இருக்கு ரெண்டு பொருள் எடுக்கிறான் அங்க இருக்கு ரெண்டு பொருளை எடுத்துக்கிட்டு திருப்பி டிமெண்ட் கூட வரும்போது நான் கனவு கண்ட சொன்ன உடனே அவன் கையில இந்த ரெண்டு பொருள் எடுத்துக்கிட்டு இப்ப ரியல் வேல்டுக்கு வந்துட்டான் அதுக்கப்புறம் ஹீரோ இந்த மாதிரி கனவுல எடுத்து எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு பெரிய பிசினஸ் மேன் கொடுக்க ஆரம்பிக்கிறான் அந்த பிசினஸ் மேன் எங்க இந்த மாதிரி எல்லாம் பொருள் எடுக்கிற நீ ஸ்மக்லிங் பண்றியா இல்ல இந்த மாதிரி புதையில கண்டுபிடிச்சியா எப்படி நீ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப ஹீரோ அதெல்லாம் சொன்ன தான் புரியாது நான் கொடுத்த பொருளுக்கு பணத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து பணத்தை மட்டும் வாங்கிட்டு அப்படி வெளியே வரான் இப்படி வெளியே வரவன ஹீரோட பார்க்குறான் பார்த்துட்டு அவனை திருத்த ஆரம்பிக்கிறான் இவனை பார்த்த உடனே ஹீரோ வழக்கம் போல ஓட ஆரம்பிக்கிறான் இப்படி ஓடி போனவன் கொஞ்சம் கழிச்சு திரும்பி பாக்குறான் அப்பதான் அவன் ரியலைஸ் பண்றான் என் கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இவன் கிட்ட வாங்கின பணத்தை நான் கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பெரிய ரெஸ்டாரன்ட் கூட்டு போறான் அப்ப ரெண்டு பேரும் அந்த ரெஸ்டாரன்ட் சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு கேக்குறான் நீ வந்து சாக போறன்னு சொல்லிட்டு மெசேஜ் அமைச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் நான் உன்னை எங்கெங்கே தெரிய பார்த்த நீ யாலே காணும் சடனா உன்ன பாக்கும்போது வேற மாதிரி இருக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன ஆச்சு உனக்கு நீ எப்படி உழவு பெரிய கோடி சொன்னா மாறின எனக்கு அந்த வழியை காமியா உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அங்க கட் பண்ணி அதுக்கு அப்புறம் ஹீரோ டேரக்டா ஹீரோயின் இருக்கிற காஃபி ஷாப் போயிட்டு அவகிட்ட ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேக்கும்போது அப்ப ஹீரோயின் சொல்றா நெக்ஸ்ட் டைம் வரும் நாவப்படுத்திக்கிறேன் இப்ப என் ஞாபகம் அப்படின்னு சொல்றான் உடனே ஹீரோ கேக்குறான் என்ன உங்க ஷாப்பை விற்க போறீங்களா எதுக்கு வந்து எந்த பொருள் வரல அப்படின்னு கேக்கும் போது அப்ப ஹீரோயின் ஆமா இந்த காபி ஷாப் தான் போறேன் இந்த கடைக்கு யாரும் மறமாட்டிக்கிறாங்க கஸ்டமர்ஸ் எனக்கு இந்த கடை ஓப்பன் பண்றதுனால நிறைய நஷ்டமா ஆகுது சோ இந்த காபி ஷாப் நான் மூட போறேன்னு சொல்லும் போது அப்ப ஹீரோ கேக்குறான் இந்த காபி நீ எவ்ளோ விற்க போற எவ்ளோக்கு விற்கிறதா பிளான் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு கேக்கும்போது அப்போ ஹீரோயின் நான் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலருக்கு விற்க போறேன் அப்படின்னு சொல்றா அதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோ அவன் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ல சம்மியா அடிச்சு முடிச்ச உடனே ஹீரோவை டிராப் பண்ணதுக்காக ஹீரோட ஃப்ரெண்ட் அவன் ரூமுக்கு வரான் ரூமுக்கு வந்துட்டு அவனை படுக்க வச்சுட்டு மத்தான் நான் கிளம்பி போறேன்டா நான் கிளம்பிக்கிட்டேன் நான் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே போறான் வெளியே போனவன் டக்குனு பூன மாதிரி இப்படி வரவன் இவன் எப்படி பணக்காரனா ஆனான்னு சொல்லிட்டு அவன் பேக் அவன் இருக்கிற எல்லாம் செக் பண்ணி பாத்துட்டு இருக்கான் அப்ப அவன் பேக்ல இருந்து அந்த செக் எடுத்து பாக்குறான் அவன் பேக்ல இருந்து காசுல எடுத்து பாக்குறான் அதுக்கு அப்புறம் வேற ஏதாவது பொருள் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாத்துட்டு இருக்கான் இந்த டைம் ஹீரோ ஏதோ கனவு இருக்கு அப்ப அவன் இருக்கும் போது நிலையிறான் உருள்றான் குதிக்கிறான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்ப சரணா ஏதோ கனவு கண்டறன் சொல்லிட்டு கட்டிட்டு ஏந்து உட்கார்றான் இத பார்த்த உடனே அவன் ஃப்ரெண்டு அழுவ ஆரம்பிக்கிறான் என்னடா இப்படி பயன்படுத்துடிய அப்படின்னு சொல்லி அப்போ ஹீரோவோடய கை ஃபுல்லாக செயின் இருக்கு இதை பார்த்த உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு மச்சான் நீ எப்படி பெரியலாயிட்டி எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன தயவு செய்து மன்னிச்சிரு என்னை உங்க கூடத்துக்கோ அவன் கூடவே அசிஸ்டன்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட ஜாயின் பண்ணிடுறான் அதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து அவ கேட்ட அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கொடுத்துட்டு இந்த காசு வச்சுக்கோ நான் உன்னோட கடையில பாட்டன்டா இருக்கிறேன் இந்த கடைக்கு ஏதாவது லாஸ் ஆயிடுச்சு நான் அதை எடுத்துக்கிறேன் ஏதாவது ப்ராஃபிட் வந்து நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காசை கொடுத்துட்டு கிளம்பும் போது ஹீரோயின் நம்ம ரெண்டு பேர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு கேட்ட உடனே ரெண்டு பேரும் போய் ரெஸ்டாரண்ட்ல அதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படி ப்ராப்பரா ரெடியா வராங்க ஏதோ வேலைக்கு போற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்ட் டாப் ட்ரெஸ் பண்ணிட்டு ஹீரோ வேலைக்கு போற மாதிரி இந்த பெட்ல வந்து படுங்க அப்படின்னு சொல்றான் அப்போ ஹீரோ போய் தூங்குறான் அவனோட கனவுல அவன் ஏதோ ஒரு பேங்க் லாக்கர்ல இருக்கிறான் பேங்க் லாக்கர்ல அவன் கையில வச்சு இந்த பேக்ல அவன் பணத்தை எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறான் அந்த டைம் பார்த்து டோர் ஓபன் ஆகுது ஹீரோ என்ன பண்ற அந்த டோர் பக்கம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த டீமோன் ஹீரோக்கு பின்னாடி வந்து கட்டையை வச்சு ஹீரோ வாயில் அடிக்கிறான் வாயில் அடிச்ச உடனே ஹீரோட தாட அப்படி கிளியுது இப்படி அடிவானதுக்கு அப்புறம் கூட ஹீரோ சிரிச்சுக்கிட்டே போயிட்டு பணத்தை எடுத்து பேக்ல போட்டு இருக்கான் திரும்பி அந்த டிமோன் வந்து அடிக்க வரும்போது ஹீரோ வந்து டிமோனை போட்டு அடிக்கிறான் அடிச்ச உடனே அப்பதான் அவனுக்கே தெரியுது நம்ம வந்து இந்த டிமோன் அடிக்கலாம் நம்ம இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டோம் ஏன்னா இவன் கனவை கண்டதுனால இவனுக்கு வந்து அந்த டிமோனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அதனால டிமோனை செம்மையா அடிக்கிறான் அடிச்சு முடிச்சுட்டு அப்படியே அவனோட கனவை டோட்டலா கண்ட்ரோல் பண்ணி அவன் கையிலேயே அந்த பேக் வர மாதிரி பண்றான் அப்படியே அந்த வால்ட் விட்டு வெளியே போலாம் ட்ரை பண்ணும்போது டீமன் வந்து அடிக்க வரா அப்ப அந்த வால்ட்ல இருந்த சேஃப் லாக்கர்ல வச்சு அவன் அடிச்சு காலி பண்றான் அதுக்கப்புறம் ஹீரோ கனவுல இருந்து முடிக்கிறான் அப்ப அவன் கையில ரெண்டு பேக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கட்டு கட்ட நோட்டுங்க அடுத்த சீன்ல ஹீரோ காபிஷாப்ல இருக்கான் இப்ப காஃபி ஷாப்புக்கு நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஹீரோயினால இவ்வளவு பேர் வரது கண்ட்ரோல் பண்ணவே முடியல இப்படி நிறைய பேர் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் இவங்க எல்லாம் எங்க இருந்து வராங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்கும்போது அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்டு காசு எல்லாம் கொடுத்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அனுச்சிட்டு இருக்கான் அதை ஹீரோயின் பாக்குறா அதை பார்த்துட்டு அப்படியே ஹீரோவை பாக்குறா அப்ப ஹீரோ தாத்தாவை பாக்குறான் தாத்தா அவரோட லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காருன்னு ஒரு பிளாக் கலர் பேக் ஃபுல்லா நிறைய பணத்தை வச்சு அதன் தள்ளுவண்டியில வச்சிருக்கான் அப்ப தாத்தா வந்து அந்த பேகை திறந்து பார்க்கும்போது அதுல நிறைய பணம் இருக்கு அந்த பணத்தை பார்த்துட்டு அவர் கொஞ்சம் அப்செட் ஆகிறது இவர் ஏன் அப்செட் ஆனா சொல்லிட்டு நமக்கு தெரியல அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஜாலியாக கதை பேசி ரோட் நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த டைம் ரோட கிராஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சிக்னல் முன்னாடி நின்று இருக்காங்க இப்போ ஒரு கார்ல ரெண்டு லவ் பாத்தீங்கன்னா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து ஹீரோ சிரிக்கிறான் ஹீரோயின் சிரிக்கிறான் மாத்தி மாத்தி அதுக்கப்புறம் ஹீரோ திருப்பி கனவு காணறான் கனவு காணும்போது இப்ப ஒரு காரில் உட்காந்து அந்த கார்ல உட்காந்து இருக்கும்போது டீமன் வருது அந்த டீமன் வந்து இவனை அடிக்குது இவன் வந்து அந்த டீமன் அடிக்கிறான் அடிச்சு முடிச்சவன நான் டிரீம்ல இருக்குன்னு சொல்றான் உடனே அந்த காரை எடுத்துட்டு அவன் தங்கிட்டு இருக்க அந்த பில்டிங் உள்ள வந்துடுறான் அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சேர்ந்து திருப்பி நைட் டைம்ல வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கும்போது அப்போ அப்ப ஹீரோயின் கேக்குறா இப்பி நம்ம நடந்தா போனோம் அப்படின்னு கேட்க கேட்கும் போது அப்ப ஹீரோ வந்து அவருக்கு ஒரு கார் கிஃப்டா கொடுத்துட்டு இந்த கார் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட சொல்றான் ஹீரோயின் ஓட்டிக்கிட்டே இருக்கா அப்ப ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க அந்த டைம் ஹீரோ சின்ன வயசுல இருந்து ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஸ்டோரி எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு ஹீரோயின் எங்கெல்லாம் போறாலும் அங்கெல்லாம் ஹீரோ கிளாஸ் பங்க் பண்ணிட்டு போய் உட்காந்து ஹீரோயினை பாத்துக்கிட்டு இருப்பான் ஹீரோயின் ரசிச்சிட்டு இருப்பான் இப்படியே அவன் நினைச்சு நினைச்சு பாத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட ஜாலியா பேசி ரெண்டு பேரும் செம்மையா க்ளோஸ் ஆகிட்டே இருக்காங்க அதுக்கு அடுத்த சீன்ல திருப்பி ஹீரோ கனவு கண்டறான் அதனால நிறைய தங்க இருக்க கொகைக்கு போறான் அப்படி போகும்போது அங்க இருக்க டிமோனை பாக்குறான் அந்த டிமோன் பத்தினா சைலண்டா உட்காந்துட்டு இருக்கு அது வயத்துல ஒரு பெல்ட் இருக்கு இந்த பெல்ட் பார்த்த உடனே ஹீரோ இம்ப்ரஸ் ஆகிறான் அவன் அந்த பெல்ட்டை டிமனுக்கு இருக்கலாம் ட்ரை பண்ணும்போது அப்ப டிமன் ரெண்டு வேற வச்சு அவன் நெஞ்சில் ஒரு கோடு போடுறான் அப்ப ஹீரோக்கு வலிக்குது இருந்தாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு அந்த பெல்ட்டை உருவுறான் பெல்ட் உருவனதுக்கு அப்புறம் அந்த டிமோனும் காணாம போயிருது அங்க நிறைய கோல்டு வந்து அந்தத்துல பறந்துட்டு இருக்கும் அந்த எல்லா கோல்டும் பத்தி சதிர் போயிடுது அதுக்கப்புறம் திருப்பி ஹீரோ ரியல் வேர்ல்டுக்கு வரான் ரியல் வேல்டுக்கு வந்துட்டு அந்த பெல்ட்டை ஒரு கனடி லாக்கர்ல வச்சு போட்டுறான் அதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயின ஒரு பில்டிங் மேலே நிக்க வச்சுட்டு இப்ப நம்ம ஊர் எவ்வளவு அழகாக இருக்க பாத்தியா இப்ப இன்னும் கொஞ்சம் அழகாக மறப்பது பாரு அப்படின்னு சொல்றான் உடனே வானத்தை போயிட்டு ராக்கெட் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது அப்படி கலர்ஃபுல்லா மாறுது இது எல்லாத்தையுமே பண்றது ஹீரோட ஃப்ரெண்டு தான் நிறைய பேரை வச்சு நிறைய ராக்கெட் வெடிக்க வச்சு ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ அப்ப ஹீரோ சொல்றான் இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் லைஃப் கண்டிப்பா என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும் இப்ப நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஹாப்பியா இருமோ அதே மாதிரி லைஃப் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் வீட்டுக்கு ஹீரோ கொண்டு வந்திருக்கான் இப்படி ஹீரோ உட்காந்துட்டு போது டக்குன்னு அவன் நெஞ்சு வந்து ஏதோ வெற்ற மாதிரி இருக்கு அதனால அவன் நெஞ்சு வலிக்குது உடனே போயிட்டு கனட்ல பாக்கும்போது அவன் நெஞ்சு பாத்தீங்கன்னா ரெண்டு கோடு வந்து இந்த ரெண்டு கோடு யார் பண்ணாங்கன்னா லாஸ்ட்டா டிமன் கிட்ட இருந்து பெல்ட் எடுக்கும் போது அந்த டிமான் ரெண்டு விரல வச்சு நெஞ்சில கீச்சிருக்கும் அதனால இவனுக்கு இப்ப தழுமு வந்திருக்கு இதை பார்த்து பயந்து போன ஹீரோ அப்படியே அவன் வீட்டுக்கு கிளம்பி போறான் இப்படி அவன் வீட்டுக்கு போகும்போது அவன் ஃப்ரெண்டு நிறைய பொண்ணுங்களை வச்சு செம்மையா கூத்து அடிச்சுட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்கான் அப்ப ஹீரோக்கு வந்து செம்ம திங்கிங் வருது நான் எப்படி இப்ப ட்ரீம் வேர்ல்டுக்கு போயிட்டு அங்க இருக்க பொருள் எல்லாம் தூக்கிட்டு வரணும் அதே மாதிரி என் ட்ரீம்ல வர டிமான் நேர்ல வராம இருக்குமா எப்படி நான் என்னோட கன உலகத்துக்கு போறனும் அதே மாதிரி டிமனோ என்னோட ரியல் உலகத்துக்கு வரலாமே அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதனாலதான் வந்து எனக்கு இந்த மாதிரி தழுமு வந்திருக்கான்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அந்த டைம் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து மாதிரி நிறைய பொண்ணுங்க வந்திருக்காங்க என் கூட சரக்கடி வரி அப்படின்னு கேட்கும் போது அப்போ ஹீரோ சொல்றான் இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றான் உடனே ஹீரோட ஃப்ரெண்டு கையில சூட் கேஸ் எடுத்துட்டு வேலைக்கு ரெடி ஆகிற மாதிரி வந்துட்டு இருக்கான் இப்படி வர உடனே ஹீரோ நான் சொல்றான் இன்னைக்கு நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் நீங்க நான் எதுவுமே எடுத்துட்டு வர மாட்டேன் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் தூங்க போறேன் இப்படி சொல்றதுனால ஹீரோட ஃப்ரெண்டும் கரெக்ட் தான் நீ ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்க நைட் ஆனா சோ இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் வந்து கிளம்பிடுறான் இப்படி அவன் தூங்கும்போது ஒரு ட்ரீம் வருது அந்த ட்ரீம்ல இவனையும் அவன் பாக்குறான் ஆனா ஆப்போசிட்ல இருக்க இவனோட முகம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்ப ஹீரோ ஆப்போசிட் இருக்கவன பாத்துட்டு இருக்கும்போது அவன் அப்படியே பாத்தீங்கன்னா காத்துல கரைஞ்சு போறான் இதனால பயந்து போன ஹீரோ டக்குன்னு வந்து கண்ணாடி பார்க்குறான் அப்போ பஸ்ட் சீன்ல டிமன் வந்து கோடாரி வச்சு வெட்டும் போது அவன் கண்ணுக்கு பக்கத்துல கோடு வந்திருக்கும் இப்போ அதே மாதிரியான கோடு வந்து அவன் கண்ணுக்கு பக்கத்துல விழுந்திருக்கு இதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு நிறைய தாட் வர ஆரம்பிக்குது நம்ம எப்பெல்லாம் அந்த டீமன் கிட்ட அடி வாங்கணும் அந்த டீமன் என்ன எப்படி அடிச்சுது அடிச்சது நான் எங்கெல்லாம் அடி வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோயின் பக்கத்துக்காக அவன் காபி ஷாப் போறான் ஆனா இந்த டைம் அவன் பேஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு கனடி எல்லாம் போட்டுக்கிட்டு இவனோட ஃபேஸை ஒழுங்காக காமிக்காம ஹீரோயின் பக்கத்துக்கு போயிட்டு இருக்கான் இப்படி போயிட்டு இருக்கும்போது டக்குனு அவன் வாய் கிழிது பழு உடைய ஆரம்பிக்குது இப்போ இந்த ஒரு தலும்பு எப்படி உருவாச்சுன்னா அவன் ஒரு பேங்க் லாக்கர்ல போயிட்டு இருக்கும் போது அந்த டீமன் வந்து அவன் வாயில் அடிச்சிருப்பான் இப்போ அதோட தலும் தான் பாத்தீங்கன்னா இப்போ இவனுக்கு வந்திருக்கு இப்படி அடிபட்டாலும் ஹீரோயின் பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கும்போது ஹீரோ ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கரெக்டில் கடத்தி கொண்டு போறாங்க இவனை கடத்த வேற யாரும் இல்ல ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கத்தியை சேல் பண்ணியிருப்பான் அப்ப வந்து திருடுறதுக்காக வருவான் அவனை வந்து ஹீரோ மிரட்டி இருப்பான் இப்போ அவன் தான் பாத்தீங்கன்னா இவனை கொண்டு வந்து எனக்கு இந்த மாதிரி பணம் வேணும் அப்படின்னு கேட்கிறான் அப்போ ஹீரோ எவ்வளவு வேணும் கேட்கும் அப்போ அப்ப வெளில எனக்கு ஒரு பத்து மில்லியன் டாலர் கொடு அப்படின்னு சொன்ன உடனே அது ஹீரோ சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் முதல்ல எனக்கு போனை கொடுங்க நான் என் ஃப்ரெண்டு கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் என் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே அதனால அவனுக்கு போனை கொடுத்து அவன் ஃப்ரெண்டு இன்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க இதனால அவன் ஃப்ரெண்டு அவனை காப்பாத்துக்காக பணத்தை எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அந்த டைம் பார்த்து வில்லனோட கேங்க்லாம் எல்லாம் போயிட்டு இருக்க பணத்தை வாங்கும் அப்போ ஹீரோவோட ஹீரோட ஃப்ரெண்டு கேட்கறான் கடத்துட்டு போனவங்க எல்லாருமே கடத்தின கொடுத்து தானே பணத்தை எடுத்து போவாங்க நீங்க எதுக்கு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொலாயிட்டா பேசிட்டு இருக்கான் அந்த டைம் ஹீரோட ஃப்ரெண்டையும் அடிச்சுட்டு அவனையும் ஹீரோ இருக்கிற பிளேஸ் குத்திக்கிட்டு வந்து

இப்படி பத்து மில்லியன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க நான் கேட்ட உடனே நீ பத்து மில்லியன் எடுத்து கொடுத்துட்டு அப்போ உன் பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொபைல் எடுத்து அவன் பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணி பாக்கிறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவன் பேங்க் அக்கௌண்ட்ல முன்னூறு மில்லியன் டாலர் இருக்கு இவ்வளவு பெரிய கோடி ஐடியா ஒண்ணுமே இல்லாம சொத்து கூட வழியில்லாத நீ இவ்வளவு பெரிய கோடி சொன்னிருக்கேன் பேங்க் பேலன்ஸே உனக்கு முன்னூறு மில்லியன் இருக்குன்னா அப்ப கண்டிப்பா நீ வீட்டில் எவ்வளவு சோ ஸோ வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கூட்டு இருக்காங்க அப்ப ஈரோட ஃப்ரெண்டு ஓவரா பேசிட்டு இருப்பான் என் ஃப்ரெண்டு யாரும் தெரியுமா அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவன் நினைச்சா என்ன ஒன்ன பண்ணுவான் அப்படி பேசிட்டு இருக்கும்போதே உடனே ஈரோட ஃப்ரெண்ட் அடிச்சிருவாங்க அதனால அவன் வாங்கி போயிருவான் உடனே தோல்ல தூக்கி போட்டு எல்லாருமே ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது அங்க இருக்க செக்யூரிட்டி என்ன பண்ணுவா எதுக்கு அவன தோல்ல போட்டு கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க அவன் சரக்கு அடிச்சிட்டான் பாதி ஆயிட்டான் அதை தூக்கி வந்திருக்கும் நாங்களும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த செக்யூரிட்டி சரி சரி ஓகே உள்ள பொங்கல் உள்ள பொங்கல் சொல்லிட்டு அமைச்சுறான் அப்படியே எல்லாரும் அவன் தங்கிட்டு இருக்க பிளேஸ்க்கு போய் பார்க்கும்போது அந்த வீடு பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கு அப்போ ஒருத்தன் சொல்றான் இந்த ஹோட்டல தனியா ஒரு பேஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இவன் கண்டிப்பா அந்த பேஸ்மெண்ட் தான் எல்லாமே வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட் அவன் எட்டு போறாங்க அப்படி எல்லாரும் போயிட்டு பேஸ்மெண்ட்ல பாக்கும்போது தான் எல்லாருக்குமே தெரியுது இவன் அந்த ட்ரீம்ல இருந்து எடுத்துட்டு வந்து எல்லா பொருளையுமே தான் பாத்தீங்கன்னா ஒரு கலை கலெக்ஷன் மாதிரி வச்சிருக்கான் இதை பார்த்த உடனே வில்லங்க ஆச்சரியப்படுறாங்க இவ்வளவு திங்ஸ் நீ எப்படி எடுத்துட்டு வந்த அவ்வளவு பெரிய கொடி சொன்னா எங்க இந்த மாதிரி எல்லாம் பொருள் கிடைச்சுன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுனே இருக்காங்க இப்படி உங்க கேள்வி கேட்டுனே இருக்கும்போது ஈரோட கழுத்துல திருப்பி ஒரு தலும்பு வர ஆரம்பிக்குது அந்த டீமோன் கிட்ட சண்டை போடும்போது போது ஏற்பட்ட தலும்பு தான் பாத்தீங்கன்னா திருப்பி வர ஆரம்பிக்குது இதனால ஹீரோ வந்து கொஞ்சம் கத்த ஆரம்பிக்கிறான் அந்த டைம் பார்த்து வெளியே இந்த செக்யூரிட்டி கிட்ட ஒரு ஃபோன் கால் வருது இந்த மாதிரி உங்களை பாக்கத்துக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க உங்களை காண்டக்ட் பண்ண எவ்வளவு ட்ரை பண்ணாங்களா ஆனா நீங்க தான் வந்து போன் எடுக்க மாட்டீங்களா இப்ப அவங்க நேரில் வந்திருக்காங்க உள்ள அலோ பண்ணு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப ஹீரோ வந்து அவளை அலோ பண்ணாத அவளை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறான் இதனால ஹீரோ கொஞ்சம் அப்செட் ஆகிறா அப்ப செக்யூரிட்டி ஹீரோயின் கிட்ட அவர் ரூம் திறந்தா இருக்கு சோ நீங்க தாராளமா உள்ள போய் பாருங்க அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்றதுனால ஹீரோயின் அவன் ரூமுக்கு போயிட்டு இருக்கா ஹீரோயின் அவன் வீட்டுக்குள்ள என்ட்ராவா வீட்டுக்குள்ள என்ட்ரான உடனே அவன் முடிஞ்சு துணியை மூடிட்டு பேஸ்மெண்ட் கீழே கொண்டு வந்துடுறாங்க அப்ப வில்ல ஹீரோயினை சேர்ல உட்கார சொல்லி இவங்க கிட்ட எப்படி இவ்வளவு பணம் வந்து சொல்லி கேளு எனக்கு தெரிஞ்சு இவன் ஸ்கிரிப்ட் எதுல உங்களை பணம் சம்பாதிச்சிருக்க மாட்டான் ஏதோ ஒன்னு பண்றான் என்ன பண்றான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியவே இல்ல சோ நீ கேட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்க சொல்றான் உடனே ஹீரோ நான் சொல்றான் என் கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் நான் கொடுத்துறேன் தயவு செய்து இந்த பொண்ணு மட்டும் விட்டுருங்க அவளுக்கு எதுவுமே தெரியாது அவ பாவம் அவ ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஹீரோட ஃப்ரெண்ட் மயக்கத்துல இருந்து எழுந்து யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறான் அந்த டைம் ஹீரோயின் வில்லன் அடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது வில்ல வந்து அவளை அடிச்சு போட்டுட்டு எல்லாரையும் கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப ஹீரோட கழுத்துல கத்தி இறக்கலாம்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் ஒரு ஆள் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோ குத்த வர அடிச்சுட்டு ஹீரோ அவங்க வந்து காப்பாத்துறோம் இப்படி மூணு பேரும் தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் விட்டு மேலே வரலாம் ட்ரை பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஹீரோ வயத்துல குத்துனால ஹீரோவால் நடக்கவே முடியல பொறுமையா நடந்து போயிட்டே இருக்காங்க அந்த டைம் ஒருத்த வந்து ஹீரோட காலை குத்திடுறான் அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்றான் அவனை பிடிச்சி அவன் அடிக்க ஆரம்பிக்கிறான் இவன் அடிச்சிட்டு இருக்கும்போது வில்லன் குரூப்ல இருந்து இன்னொருத்தன் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு போட்டு அடி அடின்னு அடிக்கிறான் இவங்க என்னதான் அடிச்சிட்டே இருந்தாலும் ஹீரோவோட ஃப்ரெண்டு அவங்களோட காலை பிடிச்சிட்டு ஹீரோ போப்போன்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்கிறான் அதனால ஹீரோ மேலே ஏறிட்டே இருக்கிறான் அப்ப வில்லன் குரூப்ல இருந்து வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு போட்டு அடி அடி அடிச்சு அவனை சாவடிக்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின்னு ஏறி வராங்க ஏறி வந்த உடனே அப்ப வில்லம் குரூப்ல ஒருத்தன் காட்டா மாத்திட்டு இருக்கான் அவன் வந்து ஹீரோவை அடிக்கிறான் இப்படி ஹீரோ அடிக்கும் போது ஹீரோயின் வந்து ஒரு பெரிய கம்பி வச்சு அந்த காட்டனை அடிச்சோடனே இதனால கோவப்பட்ட அந்த காட்டான் ஹீரோயின் கவுத்து பூச்சி அப்படியே சவுத்து சொல்லி நிப்பாடிட்டான் அந்த டைம் ஹீரோ அவன் குத்தி இருந்த கத்தி எடுத்து அப்படியே அந்த காட்டானோட முதுகுல சொல்லுவான் இதனால காட்டான் கோவப்பட்டு ஹீரோவையும் அடிக்கிறான் ஹீரோயினையும் போட்டு அடிக்கிறான் இதனால வந்து ஹீரோயின் மயங்கி போறான் ஹீரோவும் கண்ணாடி உடைச்சிட்டு போயிட்டு கீழே வந்து ரத்த வளத்துல இருக்கிறான் அந்த டைம் ஹீரோ வந்து மயங்கிறதுனால அப்படியே அவனோட கனவுல ஒத்து போறான் எப்பமே ஹீரோ கனவு காணும்போது போது வேற ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போவான் அங்கிருந்து கொள்ள அடிச்சுட்டு வருவான் ஆனா இப்போ இவன் போயிருக்க பிளேஸ் பாத்தீங்கன்னா உண்மையான காண உலகம் அதாவது இன்னொரு டைமென்ஷன் இப்போ உலகத்துல நம்ம இருக்கிற மாதிரியே இன்னொரு டைமென்ஷன் உலகத்துக்கு இவன் போயிட்டான் அந்த உலகத்துல போய் பார்க்கும் அந்த உலகத்துல இருக்க எல்லா வீடும் பாத்தீங்கன்னா கட்டமா இருக்கு அதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் எரிஞ்சுட்டே இருக்கு அதுக்குள்ள போய் பார்க்கும் இவன் எப்பெல்லாம் தோங்குறோம் அப்பெல்லாம் டீம் வந்து இவன் சாவடிக்கும் அந்த மாதிரி எல்லா பிளேஸுக்கும் போறான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல வந்து சாவடிச்சு அந்த ட்ரெயினுக்கு போறான் அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சா வச்சிருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான் அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்ல ஒரு டீமன் வந்திருக்கும் அந்த டீமனை காமிக்கிறாங்க அப்படியே இவனை ஸ்ட்ரக்சர்ல கொண்டு போற மாதிரியும் காமிக்கிறாங்க அப்படியே வந்து அந்த டீமன் எங்கெல்லாம் வந்துச்சோ அந்த பிளேஸ்ல இவனை காமிக்கிறாங்க அப்படியே அந்த ப்ளூ கலர் லைட் உள்ள வெளியே

இந்த ட்ரீம் உலகத்துல இருந்து வெளியே வரணும்னா அந்த டீமன் வந்து இவன் அடிக்கணும் அப்பதான் பாத்தீங்கன்னா இவன் அந்த உலகத்துல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு போவான் ஆனா இந்த ட்ரீம் வேர்ல்டுக்கு அந்த டீமன் வரவே வராது அப்ப ஹீரோ நான் கனவு காண்றேன் கனவு காண்றேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறான் இப்படியே கத்திட்டு இருந்தவன் கொஞ்ச நேரத்துல அப்படியே மயங்கி போறான் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவன் உடம்புலாம் ஏதோ பண்ணுது அப்படி அவனோட கை அவன் மூஞ்சி வந்து ப்ளூ கலர்ல மாறுது அப்ப ஹீரோ அவனை கொலை பண்ண வர அந்த மாறான் மாறிட்டு அவன் கையில கத்தி வர வச்சு ட்ரீம் வேர்ல்டுல இருந்து ரியல் டைமென்ஷன் போறதுக்கு ஒரு கனாடி இருக்கும் அந்த கனடியை வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கான் இப்படி ஒரு ஒரு வாட்டியும் உடைக்க ட்ரை பண்ணும்போது அந்த ஹவுஸ் ஓனர் உன்னை சும்மா உட மாட்டேன் வாடகை கொடுக்காம திட்டிட்டு இருப்பான் அந்த டைம் ஹவுஸ் ஓனரை வந்து அடிக்கிற மாதிரியும் அதே மாதிரி நீ எல்லாம் இருப்பான் அந்த டைம் இந்த டீமன் வந்து அடிக்கிற மாதிரியும் சொல்லிட்டு காமிச்சிட்டே இருக்காங்க இது என்ன சொல்றாங்கன்னா இவன் எப்ப தூங்குறானோ அப்பெல்லாம் ஒரு டீமன் வந்து பாத்தீங்களா அது வந்து வேற யாரும் கிடையாது இவன் தான் இவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கெட்ட மிருகம் தான் பாத்தீங்கன்னா வருது இவனுக்கு மட்டும் கிடையாது இருக்க எல்லா இன்னொரு பக்கம் இருக்கும் அந்த பக்கம் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும் அது வந்து மிருகத்தனமா யோசிச்சுட்டு இருக்கும் மீன் பண்றாங்க அப்படியே டீமன் விடாம கத்தியை வச்சு கண்ணாடியை வந்து உடச்சுக்கிட்டே இருக்கிறான் இப்படி டீமனா மாறின ஹீரோ வந்து உடச்சிட்டே இருக்கும்போது ரியல் வேர்ல்ட் இருக்கவங்க இந்த டீமன் ஃபீல் பண்றாங்க இந்த டீமன் அந்த கண்ணாடியை உடைக்க உடைக்க ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரு இருக்கும் அந்த வந்து உடச்சுக்கிட்டே இருக்கு வில்ல இந்த செவத்துக்கு பின்னாடி தானே யாரோ இருக்கான்னு சொல்லிட்டு அவனை சுரத்துக்காக போறான் ஆனா அந்த செவத்துக்கு பின்னாடி யாருமே இல்ல அப்ப சார்னா டிமோனா மாறின ஹீரோ அந்த செவ்வரை உடச்சிட்டு வந்து வில்லன் குரூப் எல்லாத்தையுமே காலி பண்றான் இப்படி எல்லாருமே சாவடிக்கும் போது வில்லன் துப்பாக்கி ஹீரோயின் வந்து சுட ஆரம்பிச்சிடும் அதனால வந்து ஹீரோயின் அப்படியே செத்து போயிடறான் அதுக்கப்புறம் டிமோன் எல்லாருமே சாவடிச்சுட்டு ஹீரோ கிட்ட வந்து அவனையும் துப்பாக்கி வச்சு சாவடிக்கிறான் இவனை சாவடிச்ச உடனே ஹீரோ ட்ரீம் உலகத்துக்குள்ள போயிட்டு எந்தெந்த பொருள் எல்லாம் கொண்டு வந்தானோ அந்த எல்லா பொருளையும் பாத்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சு போது அப்படியே அங்க கட் பண்றாங்க அதுக்கப்புறம் ஹீரோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே உட்காந்து அந்த பண்ண சாப்பிட்டு போது அந்த டைம் ஹீரோயின் வந்து இதெல்லாம் நீ ஏன் சாப்பிட்டு இருக்க என்ன யாரு தெருதுன்னு சொல்லிட்டு கேட்டுருப்பா அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு டீமனா மாறி இருப்பா இப்ப அதே இடத்துல ஹீரோ திருப்பி முழிக்கிறான் திருப்பி ஹீரோயின் அதே கொஸ்டின் தான் கேக்குறா சோ இப்ப நம்மளுக்கு நல்லாவே தெரியுது இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே ஹீரோட ட்ரீம் நடந்த விஷயம் ஹீரோ வந்து ஒரு பெரிய கனவு காண்டிருக்கான் அந்த கனவுல தான் இவன் வந்து ஒரு பெரிய கோடி சோரன் இவனை கடத்தி கொண்டு போய் இவனை சாவடிக்கிறதும் அடிக்கிறதும் ஹீரோயினுக்கு சாவடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நடந்திருக்கும் சோ இப்ப அந்த கனவுல இருந்து முழிக்கிறான் முழிச்ச உடனே ஹீரோயின் ஏன் கூட சாப்பிட போறன்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு கூட்டின்னு போய் சாப்பாடு போடுறான் அப்போ ஹீரோ சாப்பிட்டு இருக்கும் போது அழுவ ஆரம்பிக்கிறான் இவன் எதுக்கு அழுவுறான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது ஹீரோயின் செத்து போய்டு நினைச்சிருந்தா ஆனா அது எல்லாமே கனவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அதை நினைச்சு கொஞ்சம் அழுவ ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் இவன் இப்படி சாப்பிட்டு இருக்கும் போது இவரோட பாஸ்ட் லைஃப் நினைச்சு பார்க்கும்போது ஹீரோ வந்து இவ்வளவு சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்ணிருப்பான் அதே மாதிரி தான் இவன் ஃபாலோ பண்றான் இல்லையான்னு சொல்லிட்டு இவ வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பா இவன் எப்பெல்லாம் காஃபி ஷாப் வெளியே இருந்துட்டு ஹீரோயினை பாக்குறானோ அந்த டைம்ல ஹீரோயின் தான் பாத்துருக்கா சோ இதெல்லாம் நினைச்சு பாக்குறா அதுக்கப்புறம் ஹீரோக்கு அவளோட காஃபி ஷாப்லயே பாத்தீங்கன்னா வேலை போட்டு கொடுக்குறான் ஹீரோ அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கான் அந்த டைம் ஹீரோயின் வந்து அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான் அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு லேப்டாப் அந்த லேப்டாப் பார்த்த உடனே ஹீரோ சொல்றான் இவ்வளவு காஸ்ட்லான பொருள் எதுக்கு வாங்கி தரீங்க எனக்கு எனக்கு அதெல்லாம் வேணாம்னு சொல்றான் அப்போ ஹீரோயின் சொல்றா இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி தான் இதுல ஏதாவது லாஸ் ஆயிடுச்சு அதை ஏத்துக்கிறேன் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் பணம் கொடுக்கும்போது போது இதே டேலாக் தான் சொல்லிருப்பான் இப்போ அதே டேலாக் தான் ஹீரோயினும் சொல்றான் இதை கேட்ட உடனே ஹீரோ கொஞ்சம் ஹாப்பி ஆகிறான் அதுக்கு அடுத்த சீன்ல ரெஸ்டாரண்ட்ல ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோ மீட் பண்ணிக்கிறாங்க அப்ப ஹீரோ சொல்றான் நான் ஒன்னு ரொம்ப அலைய வச்சிட்டேன் நான் உங்ககிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்த நினைக்கல சோ நீ எனக்கு கொடுத்த பணத்தை நான் திருப்பி தரேன் சொல்லிட்டு அவனுக்கு அவனோட பணத்தை ஹீரோ திருப்பி தரும்போது அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்றான் நீ எழுதினே ஒரு மொக்க ஸ்கிரிப்ட் அந்த மொக்க ஸ்கிரிப்ட ஒரு டைரக்டர் வாங்கிட்டு அவன் வாங்கிட்டு இந்த ஸ்கிரிப்டுக்கான பணத்தை என்கிட்ட கொடுத்தான் அதை கொடுக்கறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து இவன் கொடுக்குறான் அதுக்காக சீன்ல ஹீரோ திரும்ப வந்த ட்ரீம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற சயின்ஸ்ட் இருப்பாங்க அவங்களோட மீட்டிங் போய் அட்டன் பண்ணிட்டு இருக்கான் அப்ப அந்த மீட்டிங்ல சொல்றாங்க நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்கும் ட்ரீம்ல அந்த லைஃப்ல வந்து நம்ம நல்லா வாழல நம்ம வந்து இறந்து போயிட்டோம்னா அதனால உங்களுக்கு லைஃப் இன்னொரு சான்ஸ் கொடுக்கும் வேற ஒரு ட்ரீம்ல நீங்க வாழ்ற மாதிரி சோ இதுதான் பாத்தீங்கன்னா ட்ரீம் உலகம் சொல்லிட்டு நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் பத்தி யோசிச்சு பாத்தீங்கன்னா இருக்கான் ஹீரோ அந்த டைம் ஆப்போசிட்ல தள்ளுவண்டி தாத்தா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா பாப்பா அப்ப அந்த தாத்தா கிட்ட போயிட்டு எனக்கு இப்ப நீங்க எக் தோசை போட்டு கொடுங்க என்கிட்ட வந்து அதுக்கான காசு இருக்கு நீங்க வந்து எனக்காக பே பண்ண தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசுறான் இவனை பார்த்த உடனே அந்த தாத்தா என்ன பண்றாரு அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி நீ கொடுத்த இந்த பேக் நீயே வச்சுக்கணும் சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த கருப்பு கலர் பேக் எடுத்து கொடுக்குறாரு அந்த கருப்பு பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லா பணம் அப்ப அந்த தாத்தா சொல்றாரு நீ உன்னோட லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மணி எடுத்து வந்திருக்க சோ எனக்கு அது கொடுக்க தேவை நீயே வச்சுக்கோ நீயே உன் லைஃப் நல்லா பாத்துக்க அப்படின்னு சொல்றாரு இது கேட்ட உடனே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல அப்ப அந்த தாத்தா சொல்றாரு நானும் ஒண்ணு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வயித்துல இருக்க தெலும்ப காமிச்சிட்டு நான் ஒண்ணு மாதிரி தான் ட்ரீம் எல்லாம் போயிட்டு நிறைய கஷ்டப்பட்டு பணத்தை எடுத்துட்டு வந்தேன் ஆனா எனக்கு அது சாட்டிஸ்பாக்சன் இல்லாதனால இப்ப

ஆக்சுவலாக இந்த படத்துக்கு மொத்தம் மூணு எண்டிங் இருக்கும் அந்த மூணு எண்டிங்ல ஃபஸ்ட் எண்டிங் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த எண்டிங்ல ஹீரோ போயிட்டு நிறைய டாக்டர் கிட்டையும் நிறைய சயின்டிஸ்ட் பேசுறது கேட்டுருப்பான் அந்த சயின்ஸ்ட்ல என்ன சொல்லிருப்பாங்க நீங்கள் இப்போ ஒரு ட்ரீம் வேர்ல் இருக்கும்போது அந்த ட்ரீம் வேர்ல்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல இல்ல உங்களுக்கு அந்த வேர்ல்டு பிடிக்கலனா நீங்க உடனே அந்த வேர்ல்டு விட்டு வெளியே வந்து வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிடலாம் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ட்ரீமில் அவன் வந்து ஏழையா வந்து பெரிய பணக்காரனா மாறி இருக்கான் இப்படி பணக்காரனா மாறின உடனே நிறைய ப்ராப்ளம் வந்து அவனை சாவடிச்சிருவாங்க அவனோட வந்து டோட்டலாக எண்ட் ஆயிடுச்சு இப்போ செகண்ட் ட்ரீம்க்கு இந்த செகண்ட் ட்ரீமில் இவன் வந்து ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுறான் ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் எழுதுறான் அப்படியே ஹீரோயின் கூட நார்மல் லைஃப் வாழ ஆரம்பிக்கிறான் இது வந்து செகண்ட் லைஃப் அப்ப அவன் தாத்தா கிட்ட பேசும்போது தாத்தா வந்து நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பணத்தை ஏத்தணும் சொல்லும்போது தான் அவனுக்கு வந்து இன்னும் ட்ரீம் வேர்ல்டுல மாட்டிருக்கும் சொல்லிட்டு ரியலைஸ் ஆகுது ஸோ இதனால ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா இவன் வந்து ஃபுல்லா ட்ரீம் வேர்ல்டு மாட்டிக்கிட்டான் இதனால இதுக்கப்புறம் வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது எண்டிங் என்னன்னா இவன் எப்படி ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள போறானோ அதே மாதிரி ட்ரீம் வேர்ல்டுல இருக்க அந்த டீமன் பாத்தீங்கன்னா ரியல் வேர்ல்டுக்கு வந்திருக்கு அதுதான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் எண்டிங் முடியறதுக்கு முன்னாடி ஹீரோன் வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்போ டீமன் வந்து பாத்துட்டு இருப்பான் அதுல இருந்து என்ன தெரியுதுனா இன் ட்ரீம் வர்ல்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க டீமனை வெளியே கூட்டு வந்திருக்கான் இப்போ மூணாவது எண்டிங் இதுதான் பாத்தீங்கன்னா தெரிஞ்சு யாருமே நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க யாருமே கெஸ் கெஸ்ட் மாட்டீங்க ஏன்னா நீங்க படம் பார்க்கும்போது ஒன் செகண்ட்ல வந்து போயிருக்கும் அந்த எண்டிங் என்னன்னா அவன் சூப்பர் மார்க்கெட் வெளியே உட்காந்து கனவு காணும்போது அந்த சூப்பர் மார்க்கெட்டை ஒர்க் பண்ற லேடி வந்து ஆம்புலன்ஸ் கால் ஆம்புலன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணிருப்பாங்க தூக்கி உக்கார வச்சு அவத்த வந்து வயிற்று மூடி இருப்பாங்க அப்படினா என்ன அர்த்தம்னா இவன் ஒன்னு செத்து போயிருப்பான் இல்லன்னா வந்து கோமா வந்து இவனுக்கு ஐசோனோமியா ப்ராப்ளம் இருக்கு ஐசோனோமியா ப்ராப்ளம் ஒரு பர்டிகுலர் டைம்ல அவங்களால வந்து எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியாது அப்படியே அவங்களுக்கு பிரஷர் அதிகமாக